ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மணி. தினமும் நடைப்பயிற்சிக்கு செல்ல போதிய நேரம் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உடல் இயக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் இரத்த அழுத்த அபாயத்தை குறைக்கும். அதற்கான வழிகளில் ஒன்றுதான் படிக்கட்டுகள் ஏறுவது. லிஃப்ட், எஸ்கலேட்டர் போன்றவற்றை தவிர்த்து படிக்கட்டுகளை பயன்படுத்துவது பல வகைகளில் இதயத்திற்கு பலனளிக்கும். படிக்கட்டுகளில் ஏற தொடங்கும் போது தசைகள் வேலை செய்ய அதிக ஆக்சிஜன் தேவைப்படும். அதன் தேவையை பூர்த்தி செய்ய இதய துடிப்பு அதிகரிக்க தொடங்கும். அதனால் இதயம் இரத்தத்தை வேகமாக பம்ப் செய்யும். அப்போது தசைகளுக்கு ஆக்சிஜன் மட்டுமின்றி ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். படிக்கட்டு ஏறுவதும் கார்டியாக் உடற்பயிற்சிகளின் ஒரு அங்கம்தான். தசை வலிமையை அதிகரிக்க செய்யும், எலும்புகளை வலுப்படுத்தும். மேலும் படிக்கட்டுகளில் ஏறும்போது உடலில் கலோரிகள் எரிக்கப்படும். படிக்கட்டு போன்ற பயிற்சியின் காரணமாக இதய துடிப்பு அதிகரிக்கும். அப்போது தமனிகளின் சுவர்களை தளர்வடைய செய்யும். வெள்ளை இரத்த அணுக்கள் மற்றும் பிளேட்லெட்டுகளை இரத்த குழாயில் அடைப்பதை தடுக்கும். அதனால் இரத்த உறைவு பிரச்சினை தவிர்க்கப்படும். படிக்கட்டுகளில் நடக்க தொடங்கியதும் இதய துடிப்பு ஒவ்வொரு முறை அதிகரிக்கும் போதும் இதயத்தின் தசை சுவர்கள் அதிக அளவு இரத்தத்தை அழுத்துவதற்கு அதிக ஆற்றலுடன் சுருங்குகின்றன. இப்படி அதிக ஆற்றல் வெளிப்படுவது கால் தசைகள் உள்பட உடலின் திசுக்களுக்கு போதுமான இரத்த ஓட்டத்தை பராமரிக்க உதவும். படிக்கட்டு ஏறும்போது இரத்த ஓட்டத்திறன் அதிகரிக்கும். அது இரத்த நாளங்கள் விரிவடைவதற்கு வித்திடும். உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்திற்கான தேவை பூர்த்தி செய்யப்படும். இதனால் மற்ற சமயங்களில் இரத்த ஓட்டம் எளிதாக நடப்பதற்கு வழி செய்கிறது. தசைகளுக்கு போதுமான இரத்தம் கிடைப்பதையும் உறுதி செய்கிறது. படிக்கட்டு ஏறும்போது இதயம் பம்ப் செய்யும் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். உடலின் ஆக்சிஜன் தேவையையும் பூர்த்தி செய்துவிடும். உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் இரத்தம் சென்றடைவதை உறுதி செய்வதாகவும் அமைந்துவிடும். காற்றிலிருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுத்து இரத்த ஓட்டத்தில் கலக்க செய்வதற்கு நுரையீரல் கடினமாக உழைக்கிறது. இந்த ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் பின்னர் இதயத்தால் பம்ப் செய்யப்பட்டு தசைகளுக்கு செலுத்தப்படுகிறது. இது உடல் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்க பயன்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.